பாபா ரீரிலீஸ் ஃபஸ்ட்டு பாபா ரீரிலீஸ் ஏன் அப்படிங்கிறத விட ஏன் தேவை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கலாம். இந்த திருநீரோட வயது குறைஞ்சது 20,000 வருடங்கள் பழமையானது. இதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, உலகத்தோட முதல் யோகியான சிவன் ஆரம்பித்து பல யோகிகள், ரிஷிகள், சித்தர்கள், அப்புறம் பெரிய பெரிய தலைவர்கள், இப்போவும் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா சாமானியர்களும் வயது வரம்பு இல்லாமல் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரொம்பவே பாரம்பரியமான பல மகத்துவங்கள் வாய்ந்த விபூதியை இன்றைய சினிமாக்கள் எப்படி காட்சிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். கூடவே இருந்தாங்க அப்படியே பாபா படத்துல நாத்திகவாதியா இருந்த ரஜினி ஆன்மீகவாதியா மாறும் காட்சியை பாருங்க. சினிமா ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். காந்தாரா படம் இன்னைக்கு கொடுத்திருக்கிற எஃபெக்ட் தான் அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள். அதே போல தான் லவ் டுடே, காக்கா முட்டை படங்கள் ரெண்டுமே ரொம்ப சூப்பரான படம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடி அப்படின்னு உள்ள ஆல்கஹால் கலந்து குடிக்க வைக்கிற மாதிரி எவ்வளவு மோசமான விஷயத்தை போகிற போக்கில் மனசுக்குள்ளே விதைக்கிறாங்க. திருநீர் அப்படிங்கிறது ஒரு ஏமாத்து விலைக்கு பயன்படுத்துகிற ஒரு குறியீடாக எப்படி மாற்றுறாங்க. இந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் வர்றப்ப அதை சமன் செய்யும் விதமாக பாபா மாதிரி படங்களும் தேவைத்தானா? சரி, நம்ம இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் பாபா படம் ஏற்கனவே நிறையா தடவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கதை தெரியாமல் நான் சொல்ல வர விஷயம் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, பாபா படத்தில் பல நம்ப முடியாத விஷயங்கள் இருந்தது தான் பாபா படம் நல்லா போகாததுக்கு காரணம் அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. ஆனால் படத்தில் நம்ப முடியாத மாதிரி காட்சி அமைப்புகளை முடிஞ்ச அளவு தவிர்த்திருப்பாங்க. மந்திரம், மாயாஜலம் அப்படின்னு நிறையா இந்த படத்தில் பேசியிருந்தாலுமே எதுவும் திடீர்னு மேஜிக் போல் நடக்கிறதா காமிச்சிருக்க மாட்டாங்க. இது வேணும் அப்படின்னு ஒரு மந்திரம் உபயோகித்தா மறுநிமிடமே ஜீம்பு கும்பா அப்படின்னு கண்ணு முன்னாடி அது வந்து நிற்காது. வேண்டியதை கேட்டு மந்திரம் சொல்லி முடித்தது அப்புறம் ரஜினியை சுற்றியும் நிகழக்கூடிய சம்பவங்கள் மெதுமெதுவாக மாறும். அப்புறம் ஒன்னொன்னா கோர்வையாக நடந்து கடைசியில் ரஜினி கேட்ட விஷயம் அவருக்கு வந்து கிடைக்கும். மந்திரத்தை சொன்னால் என்ன கேட்டாலும் கிடைச்சிடுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு மந்திரம் சொல்லி பட்டம் கேட்டதும் காத்து திசை மாறும். அப்புறம் நூலருந்து பட்டம் திசை மாறி ரஜினியை நோக்கி வந்து அவர் கையில் கிடைக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு மந்திர சீனும் முடிஞ்ச அளவுக்கு நம்புற மாதிரி காட்டுறதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்புற மாதிரி காட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதுக்காக ரஜினியும் டைரக்டரும் ரொம்பவே போராடி இருப்பாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஜினி நாத்திகம் பேசுகிறவராகவும் ஆன்மீகம் மேலே நம்பிக்கை இல்லாதவராகவும் இருப்பார். அதே ஏரியாவில் பைத்தியக்காரன் போல ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் தான் ரஜினியை மகாவதார் பாபாஜி கிட்ட கூட்டிகிட்டு போவார். வா பாபா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே ரெண்டு பேரும் போவாங்க. ஆனால் நொடி பொழுதில் சென்னையிலிருந்து இமயமலைக்கு போயிடுவாங்க. மந்திரம் சொன்னால் நினைச்சது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புற அளவுக்கு செய்ய ரொம்பவே மெனக்கெடுத்த இந்த படத்தோட டீம் இப்படி கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாத சீனை எப்படி எடுத்தாங்க? ரஜினியும் அந்த சாமியாரும் எப்படி நொடி பொழுதில் சென்னையில் இருந்து இமயமலைக்கு போவாங்க? போனது மட்டுமே இல்லாமல் ரஜினி மத்தியானமே இமயமலையிலேருந்து சென்னைக்கு திரும்ப வந்துடுவார். போயிட்டு வந்த ரஜினி, நான் இமயமலைக்கு போனேன்னா பாபாஜியை பார்த்தேன்னா, ஆனால் அந்த மந்திரம் மட்டும் அப்படியே ஞாபகம் இருக்கே அப்படின்னு அவர் மேலே அவரே நம்பிக்கை இல்லாமல் யோசிச்சுட்டு இருப்பார். இவர் எப்படி நொடி பொழுதில் இமயமலை போனார் அப்படின்னு படத்தில் சொல்லப்படாத அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற படத்துக்குள்ளே லேசாக போயிட்டு வந்துடலாம். இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஹாலிவுட் படம், ஒரு மார்வல் ஸ்டூடியோவின் தயாரிப்பு. இந்த படத்தோட முதல் பாகத்தில் படத்தோட ஹீரோ பெரிய நியூரோ சர்ஜன் டாக்டராக இருப்பார். அவர் ஒரு கார் விபத்தில் சிக்கி அவரோட முழு உடலோட நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவார். அப்புறம் எல்லா பெரிய பெரிய டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே அவரை கைவிட்டுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கிற கமர்தாஜ் அப்படிங்கிற ஒரு மாயாஜால ஸ்கூல் பற்றி கேள்விப்பட்டு அங்கே போய் தன்னோட உடலை சரிப்படுத்திக்கணும்னு கேட்டு அதுக்காக பயிற்சி எடுத்து அவர் பலவிதமான யோகா கலைகளை கற்றுக்க ஆரம்பிப்பார். ரொம்ப பெரிய நியூரோ சர்ஜன் டாக்டராக இருந்தது போய் ரொம்ப பெரிய மாயாஜால ஸ்பெஷலிஸ்டாக மாறிடுவார். அப்படி அவர் கற்றுக்கிட்ட பல கலைகளில் ஒரு கலை அவரோட உடலுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பாடியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது. அதாவது அவரோட ஃபிசிக்கல் பாடியை ஒரு இடத்துல கடத்திட்டு, அதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு அவரோட ஸ்பிரிச்சுவல் பாடியை பயன்படுத்தி அவர் நினைக்கிற இடத்துக்கு போகிறது.
இப்படி யோகாவில் இருக்கிற அடிப்படையான இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஹாலிவுட்டின் வழக்கமான பாணியில் பல கற்பனைகளோட ரொம்ப சூப்பரான மூவியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியே பாபா படத்துக்கு வருவோம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் இருக்கிற அந்த ஃபிசிக்கல் ஸ்பிரிச்சுவல் பாடி பற்றி பேசும்போதே உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் ரஜினி எப்படி ஒரே நாளில் சென்னையிலேருந்து இமயமலை போயிட்டு வந்தார் அப்படிங்கிறது. ஆமாம், ரஜினியும் அந்த சாமியாரும் ஸ்பிரிச்சுவல் பாடி மூலமாக தான் இமயமலைக்கு போயிட்டு வந்தாங்க. இதை ஏன் படத்தில் சொல்லலை? சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏற்கனவே சொன்ன விஷயத்துக்கே சிலர் இந்த படத்து மேலே ரொம்பவே வெறுத்து போயிட்டாங்க. பத்தாததுக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தா என்னடா செஞ்சு வச்சுருக்கீங்க படத்தில் அப்படின்னு பாதியிலே எந்திரிச்சு வெளியே போயிருப்பாங்க. இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்தில் இதுக்கு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பேர் வச்சு பலவிதமான ஆய்வுகள் நடத்திட்டு வர்றாங்க. இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கற்பனை பண்ணிக்கிறது கிடையாது, நம்ம கற்பனையாக நினச்சி எங்கேயோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆன்மீக விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும், ஆனால் அது ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம ஐன்புலன்களால் உணர முடியாத விஷயம் தான் ஆன்மீகம். நமக்கு அனுபவம் இல்லாத கொஞ்சம் சில விஷயங்கள் பாபா படத்தில் இருந்ததுக்கே படம் நம்பும்படியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி நினச்சி பாருங்கள், ஒருவேளை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ரஜினியும் அந்த சாமியாரும் வானத்தில் பறந்து போய் பாபாவை மீட் பண்ணிவிட்டு திரும்ப சென்னை வர்ற மாதிரி சீன் வச்சுருந்தாங்க அப்படின்னா படம் பார்க்குற நம்ம 90s ஆடியன்ஸ் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதனாலேயே இதெல்லாம் படத்தில் காண்பிக்கப்படலை. இந்த மாதிரி டக்குன்னு இமயமலைக்கு போயிட்டு சென்னைக்கு வர்றது ஏதோ ஒரு மாயாஜலம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி டீமே வந்து டீலில் விட்டுட்டாங்க. பாபா படத்துக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்காங்க அப்படின்னு பலருக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் ஒரு ஜனரஞ்சக படமாக மாறலை. பாபா படம் கொடுக்க முடியாத ஆன்மீக அனுபவத்தை போகிற போக்கில் காந்தார படம் ஆன்மீக எண்ணத்தை மக்கள் மனசில் விதைச்சிட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக போகலை, மக்கள் மனசில் சேர் போட்டு உட்காந்துருச்சு. இந்த படத்தோட கதைன்னு பாருங்களேன், என்னதான் நிலம் ஆதிக்க ஜாதி அப்படி இப்படின்னு காம்ப்ளிகேட்டாக கதை பற்றி பேசினாலுமே இந்திய மக்கள் மனசில் ஆதி காலத்திலே இருந்தே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த படத்தோட ஒன்லைன். அது என்னென்னா, தப்பு செஞ்சால் சாமி கண்ணை குத்தும், அவ்வளோதான். காந்தாரா படம் கொடுத்த எஃபெக்டில் தான் பாபா படமே ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. காந்தாரா படத்தில் சொல்லப்படாத இல்லை மறைந்திருக்கும் ஆன்மீக ரகசியங்களை பற்றி பார்ப்போம். பாபா படத்தில் மாயாஜல விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கும் காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் காந்தாரா படத்தில் மாயாஜலம் மந்திரம் தந்திரம் அப்படின்னு எதுவும் காட்டப்பட்டிருக்காது. சில சீனில் மட்டும் அமானுஷ்ய விஷயங்கள் ஹீரோவை சுற்றி நடக்கிற மாதிரி சீன்கள் இருக்கும். மண்ணுக்கும் மக்களுக்கும் மிக நெருக்கமான உறவுள்ள குலதெய்வம் நாட்டார் தெய்வம் இந்த வகை தெய்வங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். இனி நம்ம பேச போகிற விஷயங்கள் இந்த படம் பார்த்துருந்தா ரொம்ப தெளிவாக புரியும். இந்த படம் பார்க்காதவங்க அப்படின்னு இப்போதைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன். சீக்ரெட் நம்பர் 1, பஞ்சுருளி தெய்வம் மக்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்துட்டு அரசருக்கு நிம்மதியை கொடுத்துருப்பாரு. பல வருடங்கள் கழித்து அந்த அரசரோட வம்சத்துலேருந்து வந்த வாரிசு ஊரில் கொழு நடக்கிறப்ப பஞ்சுருளி தெய்வம் கிட்ட இடத்தை திருப்பி கேட்பாரு. அதுக்கு பஞ்சுருளி தெய்வம், இடத்தை திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் நான் கொடுத்த மன நிம்மதியை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த வாரிசு, இப்ப பேசுறது தெய்வமா தெய்வ வேஷம் போட்டிருக்கிற மனுஷனா அப்படின்னு தெரியல அப்படின்னு அந்த வாரிசு கேட்பாரு. நான் மனுஷனா இருந்தா திரும்ப வருவேன், தெய்வமா இருந்தா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த தெய்வம் எங்க போனாரு? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவாவோட அதாவது ஹீரோவோட அம்மா காட்டு பன்றியை மட்டும் வேட்டையாடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? காட்டில் போய் மறைந்து போன தெய்வம் ஹீரோக்கு முன்னால் வந்து ஒரு காட்டுப்பன்றியாக காட்சி கொடுப்பாரு. பஞ்சுருளி தெய்வம் அந்த காட்டிலேயே காட்டுப்பன்றியாக உலாவிக்கிட்டு இருப்பாரு. இதுதானா சீக்கிரட்டானா? இது இல்லை, சொல்கிறேன். பொதுவாகவே இந்து கடவுளுக்குன்னு விலங்குகள் வாகனமாக இருக்கும். விநாயகருக்கு மூஞ்சூறு, முருகனுக்கு மயில், சாஸ்தாவுக்கு யானை அப்படின்னு வாகனங்கள் இல்லாத சாமிகளே இல்லை நம்ம இந்து சமயத்தில். ஆனால் இதில் பல காலமாக கேலிக்கு உள்ளாக்கப்படும் விஷயங்கள், விநாயகர் உருவத்தில் அவ்வளோ பெரியவர், அவர் எப்படி இவ்வளவு சிறிய மூஞ்சூரில் பயணிக்க முடியும்? மயில் மற்ற பறவைகளைப் போல ரொம்ப சுலபமாக பறக்கக்கூடிய பறவை இல்லை, அப்போ அதில் எப்படி முருகன் ஏறி பறக்க முடியும் அப்படின்னு பலவிதமாக கேள்வி கேட்பாங்க. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்து கடவுளின் வாகனங்கள் அப்படிங்கிறது அந்த கடவுள்கள் ஏறி பயணிக்க அல்ல, அவர்கள் அந்த விலங்குகளுக்குள் சென்று அந்த உயிராக மாறி பயணிக்க. காந்தாரா படத்தில் பஞ்சுருளி தெய்வம் பன்றி வடிவத்தில் வந்து காட்சி தரும் காட்சி சொல்லாமல் உணர்த்தும் விஷயம் இதுதான். பஞ்சுருளி தெய்வம் அப்படிங்கிறவர் நில ஆதிக்க கடவுள்,
காட்டுப்பன்றிகள் நிலத்தை அரவணைத்து வாழும் ஒரு விலங்கு. பூமியை கிளறி கிளறி உணவுகளை உண்ணக்கூடியவை. அந்த பன்றியின் விருப்ப உணவே கிழங்கு வகைகள் தான். கிழங்குகள் மேல் பரப்புல வளர்ப்பவை அல்ல, மண்ணுக்குள்ள புதஞ்சு வளரும். அதை இந்த பன்றிகள் கிளறி தோண்டி எடுத்து உண்ணும். நிலத்துடன் தொடர்புடைய ஒரு விலங்க நிலத்துடன் தொடர்புடைய ஒரு தெய்வம் தன்னுடைய வாகனமாக ஆக்கி கொண்டது. இப்படி தங்களுடைய ஒத்திசைவுக்கு ஏற்ற விலங்குகளை தெய்வங்கள் பயன்படுத்திக் கொள்கிறது. இப்படி அந்தந்த நிலத்துல தோன்றிய தெய்வங்கள் அவங்களோட ஒத்திசைவுக்கு ஏத்த அந்த நிலத்துல வாழ்ந்து வந்த விலங்குகளை பறவைகளை தங்களோட வாகனமா பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கும் கூட முருகன் கோவிலை சுத்தி மயில்கள் மட்டுமே நிறைய காணப்படும். சீக்ரெட் நம்பர் 2. இந்த அரசர் நிம்மதியை தேடி காடு மலன்னு அலைஞ்சு ஒரு இடத்துக்கு போனதும் பரவசமாக உணர்வார். அங்கே பார்த்தா பஞ்சுருளி தெய்வ சிலை இருக்கும். அதை பார்த்து வணங்கிட்டு பின்னாடி திரும்பினா அந்த நில மக்கள் கூட்டமாக நிற்பாங்க. அப்போ ஒருத்தர் மேலே பஞ்சுருளி தெய்வம் வந்து அந்த அரசர்கிட்ட பேசுவார். அப்புறம் அரசருக்கு நிம்மதி கொடுத்துட்டு நிலத்தை மக்களுக்கு வாங்கி கொடுப்பார். பின்னாடி கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அரசரோட வம்சாவளியிலிருந்து வந்த ஒருத்தர் பஞ்சுருளி தெய்வத்துக்கிட்ட நிலத்தை திருப்பி கொடுங்கன்னு வந்து நிற்பார். நிலத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் நான் கொடுத்த நிம்மதியை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு தெய்வம் கேட்பார். அதுக்கு அந்த ஆள், இப்போ பேசுறது தெய்வமா தெய்வம் வேஷம் போட்ட மனுஷனா அப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்பார். அப்புறம் பஞ்சுருளி தெய்வம், பாஸ் பாஸ் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, என்ன நீங்கள் சொன்னதையே திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இருங்க வர்றேன், விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தர் மேலே பஞ்சுருளி தெய்வம் வருவார். அடுத்து நிலத்தை திருப்பி கேட்குற சீனில் ஹீரோ சிவா அப்பா மேலே பஞ்சுருளி தெய்வம் வருவார். அப்புறம் ஹீரோ சிவாவோட அண்ணன் மேலே பஞ்சுருளி தெய்வம் வருவார். அப்புறம் ஹீரோ மேலே. கடைசியாக ஹீரோவும் காட்டுக்கு போக ஹீரோவோட குழந்தை அவரோட மனைவியின் வயிற்றில் இருக்கிறத காண்பிச்சு முடிப்பாங்க. பஞ்சுருளி தெய்வம் ஏன் வேறவங்க உடம்புல வராமல் தொடர்ந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க மேலே மட்டும் வர்றாரு? அந்த சாமி சம்மந்தப்பட்ட திருவிழாக்களில் அந்த சாமிக்கான எல்லா சம்பிரதாயமும் ஆரம்பத்தில் ஒருத்தர் செய்கிறாரு, பின்னாடி அவர் மகன் செய்கிறாரு, அப்புறம் அவர் பேரன் கொள்ளுப்பேரன். இப்படி அவர் குடும்பத்துக்கு மட்டுமே தான் பரம்பரை பரம்பரையாக அந்த உரிமை இருக்கும். உரிமையை அந்த குடும்பம் எடுத்துக்கிறது இல்லை, அந்த குடும்பத்துக்கு அந்த தெய்வம் தன்னை பூஜிக்கும் உரிமை கொடுக்குது. இங்கே அனைவரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு நாம் விரும்பலாம். தெய்வத்துக்கு யார் அர்ச்சகராக பூசாரியாக இருந்து அவருக்கு வேண்டியதை செய்யணும் அப்படின்னு தெய்வம் தான் முடிவு செய்யும். இந்த மாதிரி விஷயங்கள் படத்தில் எதுவும் நேரடியாக சொல்லப்படலை அப்படின்னாலுமே அந்த காட்சிகள் சொல்ல வரும் விஷயங்கள் இதுதான். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள், மூவி ரிவ்யூஸ், ஹிஸ்ட்ரி, ஸ்டோரிஸ், ரிலீஜியஸ் வியூஸ், ஸ்பிரிச்சுவல் வியூஸ், ஃபேக்ட்ஸ், ஹிட்டன் சீக்ரெட்ஸ், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க மாசவதார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம வெயிட் பண்ணலாம். Thank you.